அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வளர்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருள் விளக்கமாலே இந்த ஒரு பதிகம். இந்த பதிகத்திலே உள்ள பாடல்கள் அனைத்திற்கும் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி 1977 வெளியிட்டுள்ளார்கள். அந்த பாடலிலே இரண்டாவது, அந்த பதிகத்தின் இரண்டாவது பாடல், கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே கோடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே வெண்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே என மணந்த மணவாளா பொதுவிலா ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்து அருளே ஓடையிலே இழைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளி தருவே தருநிழலே நிழல் கணிந்தகனியே ஆடையிலே என மணந்த மணவாளா ஒரு விளாடுகின்ற அரசே இனலங்கள் அணிந்தருளே. இதற்கான உரை விளக்கம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்தது. தற்பொழுது ஒலி வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக அது இங்கே தரப்படுகின்றது. சத்திய ஞானமாம் பொதுவிலே பக்குவ ஆன்மாவிலே திருநடன காட்சியை கண்டுகொள்ளச் செய்துள்ளாய். ஆடிக்கொண்டே என்னை ஆட்கொண்டதோடு என்னையே மணந்தும் கொண்டு விட்டாயே. என்னே வியப்பு இது! இதோ நான் தொடுத்து அளிக்கின்ற இந்த அலங்களை அதாவது மாலையையும் ஏற்றுக்கொண்டு உலகமெல்லாம் காண திருவருள் புரிவாயாக என்கின்றார். இந்த அகம் ஒளிர் அருள் நடனவதியை எப்படி எப்படியெல்லாம் புறத்துருவங்களில் கண்டு போற்றுகின்றார் என்பதைத்தான் முதல் மூவடிகளில் காண்கின்றோம். பங்குனி சித்திரை மாத கோடை வெயிலின் நெடும் பயணம் போகும் ஒருவனுக்கு வழியிலே பச்சை பசேலென தழைத்து படர்ந்து அடர்ந்து விரிந்து விளங்கும் நன்மரம் ஒன்றை கண்டால் எப்படி இருக்கும்? அம்மரத்தின் அடியில் சென்று அமர்ந்தால் உடற்சோர்வும் அயர்வும் நீங்கி அந்நிழலின் அருமையை எவ்வளவு உணர்வான்? அங்கு ஒரு இன்சுவை நற்கனியம் கிடைத்ததென்றால் என்ன மகிழ்ச்சி அடைவான்? இவற்றோடு பக்கத்திலே பொங்கு புனல் ஊற்றெடுத்து ஓடுகின்ற இன்சுவை நீர் ஓடையும் அதன் ஓரத்திலிருந்து கண்டும் முகர்ந்தும் மகிழத்தக்க வண்ண மணமலரும் இருக்கின்றதாம். இவ்வளவும் அமைந்த அந்த மரத்தடி ஒரு பசும்புல் மேடையாகவும் இருக்கின்றது. அதன் மீது தான் வீற்றிருந்து இளைப்பாறுகின்றான் அவன். அப்பொழுது மென்மையான தென்றல் வீசுகின்றது. அந்த காற்றினால் களைப்பு நீங்குகின்றது. இன்ப அனுபவம் உண்டாகின்றது. இந்த மாதிரியான ஓரிடமும் அனுபவமும் கிடைத்தது போல இருக்கின்றதாம் நமது அடிகளாருக்கு இந்த நடராஜபதியினுடைய இணைப்பு நிலை. அந்த பதிக்கேற்ற சரியாக மன உறவு கொண்டதால் அவருக்கு அணிவிக்கும் இந்த அருண் மண மாலையை விழைவுடன் ஏற்றுக்கொண்டு அகிலமெல்லாம் காண ஆனந்த தாண்டவம் புரிதல் கூடுமன்றோ? அம்மாலையையும் அதன் கண் விளங்கும் இவ் இரண்டாம் பாமலரையும் தாம் இதுவரை ரசித்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தற்பொழுது அளித்தது அருள் விளக்க மாலை பாடல் எண் 2 உண்டான உரை விளக்கம். தயவு